வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கிறோம். அதாவது ஒரு சந்தேகம், நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளோட அன்பு பிள்ளை ஒரு சந்தேகம் கேட்டிருந்தது. அதாவது வாராகிக்கு பல உருவங்களாக காமிக்கிறாங்கம்மா, எந்த உருவத்தில், அதாவது எந்த உருவத்தில் இருக்கிற வாராகியை வந்து நான் வழிபாட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தது. அதாவதுமா, ஒவ்வொரு தெய்வத்தையுமே பல மாதிரியாக உருவாக்கி வச்சிருக்கலாம், ஆனால் வாராகி அப்படின்னா ஒரே அவதாரம் தான், அது வாராக அவதாரம் மட்டும்தான். அதுக்கு எட்டு கை வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க, அப்புறம் தாமரை பூவில் அமர்ந்த மாதிரி வச்சுருப்பாங்க, அப்புறம் இரண்டு கைகள் மட்டுமே இருந்த மாதிரி நிற்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம போய் ஒரு புகைப்படமாக என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பத்திற்கு இணங்குது. அது நம்ம விருப்பம், எந்த உருவத்தை எந்த மாதிரி, அதாவது அம்மா எட்டு கையோடு இருக்கிறது நம்ம வழிபாடு பண்ணணுமா, இல்லை ரெண்டு கையோடு நிற்கிற மாதிரி இருக்கிறது வழிபாடு பண்ணணுமா, அம்மாவுக்கு முகாமைப்புங்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான், ஆனால் தாமரைப்பூவில் அமர்ந்திருப்பாங்க சில இடங்களில். இப்போ நம்ம கோவிலில் இருக்கிற மாதிரி லட்சுமி வாராகியாக வீற்றிருக்கிறாங்க, மேலே நாகம் படம் வச்ச மாதிரி. அப்போது நம்மளுக்கு என்ன மாதிரியான விருப்பம், அதுக்குள்ளே தான் வாராகியை வச்சு வழிபடுவதற்கான ஒரு தன்மை இருக்குது. அதனால் இதில் இதை வழிபட்டா சரியா அதை வழிபட்டா சரியா அப்படிங்கிறது இல்லை, அன்பால் வாராகியை எந்த உருவத்தில் வேணாலும், அதாவது எந்த மாதிரியான வடிவத்தில் வேணும்னாலும் நம்ம அழகாக வச்சு வழிபாடு பண்ணலாம். இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும். அதாவது திருமதி இல்லம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து நான் பார்த்தேப்போ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடி நான் பார்க்கலை. வாராகியை பற்றின அந்த படம் போட்டதுனால நான் பார்த்தேன். அந்த ஒரு சேனல் போய் பாருங்கள். அந்த பெண்ணு 10 வருஷம் கழித்து மறுபடியும் கன்சீவ் ஆகியிருக்காங்க, அதாவது 3வது குழந்தைக்காக கன்சீவ் ஆகியிருக்காங்க. அவங்க வாராகி மேலேயும் பாபா மேலேயும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்குல்ல, வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம், அதை பார்த்தா போதும், அவ்வளோ நம்பிக்கை. அம்மாவுக்கும் பாபாவுக்கும் அவங்க பூஜை செய்கிற விதம் இருக்குல்ல, அவ்வளோ அழகு. எனக்கு அந்த குழந்தையோட அந்த கான்ஃபிடென்ட்டான அந்த வழிபாடை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட குழந்தைகள் நிறைய இருக்கிறப்போ நம்ம எதுக்காகவும் கவலைப்படவே தேவையில்லை. வாராகியை பற்றின எந்த தவறான கருத்துக்களும் யாருடைய மனதில் பதியணும் பதியக்கூடாதுங்கிறது அவங்கவுங்களுடைய நேரகாலத்தை பொறுத்து தான் இல்லையா. நம்ம ஒரு முடிவு யாரோ சொல்கிறத கேட்டு எடுக்கிறது அவங்க நேரம் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லையா. அவங்களுக்கு நேரம் சரியில்லை, அதனால வாராகியை வழிபாடு பண்ணாமல் யாரோ தப்பாக சொல்லும்போது அதை மட்டுமே நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம வழிபாடு பண்ணலை இல்லையா. அதாவது சில பேருக்கு இதை விட விளக்கமாக சொல்ல தேவையில்லை, ஏன்னா அந்த பெண் அவ்வளோ விளக்கமாக சொல்லியிருந்தது. தெய்வத்தோடைய நம்பிக்கைகள் வந்து அந்த குழந்தை பன்னாரி அம்மனை போய் வழிபாடு பண்ணுது. அதாவது ஆரம்பத்தில் நான் கரு உண்டாகிறதுக்கு நான் அந்த அம்மாவை தான் போய் பார்த்தேன்னு சொல்லி பன்னாரியை வழிபாடு பண்ணுறது, மாசாணியை வழிபாடு பண்ணுறது, எல்லா தெய்வங்களையுமே அந்த பெண்ணு ஒரே மாதிரி வச்சு வழிபாடு பண்ணுது. ஆனால் ரொம்ப பிடிச்சு போய் வழிபாடு பண்ணது வாராகியவும் பாபாவையும் வீட்டில் வச்சு அவ்வளோ அழகாக வழிபாடு பண்ணுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அது வந்து திருமதி இல்லம் அந்த சேனல் பேர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் உங்களுடைய பதிவுகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. வாராகியை பற்றின பதிவுகள், அவங்களுக்காக நீங்கள் பண்ணுற பூஜைகள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். கேள்விக்கான பதில் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த உருவம் அமைப்பு வாராகியை பற்றி இருந்தாலும் நமக்கு எதில் வந்து ஆர்வமும் அன்பும் அதிகரிக்குதோ அந்த உருவத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.